ஸ்கேம் 1992 பார்த்துட்டு ஹர்ஷத் மேத்தா மாதிரி ஒரு புத்திசாலி இல்லை நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இந்த லக்கி பாஸ்கர் படம் பார்த்துட்டு இப்படி ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருக்கானே இல்லையா அப்படிங்கிற கேள்வி மைண்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன இந்த வர்த்தான படத்தை தான் நம்ம இப்போ ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ண போகிறோம். இது ரிவ்யூவில் நான் சொல்ல போகிறது. படத்தோட ஹீரோ நம்ம துல்கர் சல்மான், ஹீரோயின் பார்த்திங்கன்னா மீனாட்சி சௌத்ரி, அப்புறம் மித்தவர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தெலுங்கு காஸ்டிங் தான் நிறைய இருக்குது அந்த படத்தில். மியூசிக் பார்த்திங்கன்னா நம்ம ஜிவிபி போட்டிருக்காரு. படத்தில் கமிட் பண்ணும்போது இவர் செட் ஆவாரோ இல்லையா அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த டேரக்டர் காம்போவும் ஜிவிபி காம்போவும் ஆல்ரெடி வாத்தி படத்தில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நோட் பண்ண முடிஞ்சது நம்மளால். ஜிவிபி பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்துட்டு பவுன்ஸ் பேக்கை சில கம்பாக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் அமரன். அதுக்கப்புறம் இந்த படத்துலையும் ஸோ மியூசிக்கு பிஜிஎம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேம் படம் அதுக்கான ஒரு காமிக்கலாக ஒரு இந்த மாதிரி சொல்கிறது ஜாலியாக ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. அது படத்துலையும் ரொம்ப நல்ல சிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியாகணும். படத்தோட கதை வந்துட்டு ஏறக்குறைய உங்கள் எல்லாருக்கும் தெரியணும்னா ஸ்கேம் 1992 பார்த்துருப்பீங்க. அந்த ஷேர் மார்க்கெட்டில் நடந்த ஸ்கேமுக்கு ஈக்குவலாக பேங்க் சைட்லேயும் ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இதில் காட்டியிருக்காங்க. இது ரியலாக இல்லையானு எனக்கு தெரியலை, எனக்கு ஐடியாவும் கிடையாது. ஆனால் படம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. அதை பார்க்கும்போது படத்தில் துல்கர் சல்மான் வந்துட்டு ரொம்ப அருமையாகவே சூப்பராகவே நடிச்சிருக்காரு. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேட்டர் நடந்துடும், ஸோ கால் நடந்துக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் சாதாரணமாக இருக்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். நம்மளே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல, நம்மளுக்கு இந்த மாதிரி நடந்தால் நம்ம இப்படி ஆகும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நோட் பண்ண விஷயங்கள் பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸை வந்துட்டு ரொம்ப அருமையாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அது அவங்க எப்படி இருப்பாங்க, பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்லாம் பார்க்கும்போது நம்மளே இதை கூட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சு படத்துக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துட்டார் டேரக்டர் அப்படின்னு சொல்லியாகும். நான் இன்னும் வாத்தி படம் பார்த்திங்கன்னா முழுசாக பார்க்கல. ரீல்ஸ்லையும் ஷார்ட்ஸ்லையும் குட்டி குட்டி மினி கிளிப்ஸ் தான் பார்த்துருக்கேன். எனக்கு பிடித்திருந்தது. ஆனால் படமாக வந்துட்டு நான் பார்க்கல. இந்த படம் தான் வந்துட்டு இந்த டேரக்டரோட முதல் படமாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் ஒரு தேட்டரில் உட்காந்து பார்த்த படம் தான் அதை சொல்லுவேன். ஸோ ஸ்கேம் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில் அனாலிசிஸாக ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளே ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் இல்லாமல் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு டேரக்டர் இந்த மாதிரி ஸ்டோரி டெப்த்தோடு ஒரு கேரக்டர் டெப்த்தோடு கொடுத்துருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு டவுட்டுன்னு தான் சொல்லியாவேன். நான் வந்துட்டு ஒரு ஷேர் மார்க்கெட்டோ ஒரு பேங்க்கோ வந்துட்டு ஒரு பேசிக் ஐடியா இருக்குது. ஸோ நான் படிச்சுட்டு இருக்க ரிலேட்டட் கோர்ஸில் அப்படி இருக்கிறதுனால ஓரளவுக்கு எனக்கு பேசிக் ஐடியா இருக்குதுனால எனக்கு டக்குன்னு புரிஞ்சிக்க முடியும். சாமானிய மக்களுக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இதை ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிற போது நம்மளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்ல, டேரக்டர் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில் அனலைஸ் பண்ணி இந்த படத்தை வந்துட்டு கடமைக்குன்னு எடுக்காமல் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியாகும். படத்தில் இன்னொரு மேஜர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே தான். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும், ஏன்னா ஆல்ரெடி ஸ்கேம் 1992 பார்த்துருப்பீங்க. ஆனால் நமக்கு பார்க்கும்போது இதில் நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளே வந்துட்டு ஃபேசினேட் ஆயிரும். டக்குனு ஆஹா சூப்பராக எஸ்கேப் ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி, ஓ பரவாயில்ல இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு அந்த சீனுக்கு நம்ம வந்துட்டு வேறு எக்ஸைட் ஆகிறோம். அதுக்கப்புறம் படத்தில் ஒரு சில டைலாக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அருமையாகவே இருக்குது. அதில் ட்ரைனரே சில டைலாக் பார்த்துப்பீங்க. படத்துலேயும் அந்த மாதிரி நிறைய டைலாக்கள் வந்துருக்கு. அந்த டைலாக்லாம் வந்துட்டு தேட்டரில் சில கிளாப்ஸும் கைத்தட்டல்களும் விசிலும் பறந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியாகும். ஸோ மீனாட்சி சௌத்ரி இந்தளவுக்கு நடிப்பாங்களா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்ல, டேரக்டர் அவங்களுக்கும் ஒரு ஸ்கோப் கொடுத்து அவங்களையும் நடிக்க வச்சுருக்காரு. ஸோ அது நடித்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவ்வளோதான் மக்களே, இந்த படம் பார்த்திங்கன்னா லாஜிக் வைஸ்லாம் நீங்கள் பெருசாக எதிர்பார்ப்பீங்களா எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்ணும் கண்ணும் கொள்ளையடத்தால் அந்த படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துக்கு ஈக்குவலான ஒரு திஃப்ட் படம் தான் இந்த படம் இருக்குது. அந்த படம் பிடித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். அந்த படம் பார்க்காதவங்களும் இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக அந்த படம் டிசப்பாயின்ட் பண்ணாது. என்ன தான் லாஜிக் மிஸ்டேக் உங்கள் இப்படி இப்படி இருந்தாலும் சினிமாங்கிறது எந்த டெய்லி லாஜிக் பார்க்காத ஒரு மேஜிக் விஷயம் தான் நான் சொல்லுவேன். அந்த மேஜிக் இந்த லக்கி பாஸ்கரில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட இந்த தீபாவளிக்கு, தீபாவளி முடிஞ்சு போச்சு ஓகே, இந்த படத்தை பார்த்து நீங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். இன்னும் நிறைய ஸ்க்ரீன்லாம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு நல்ல வசூலும் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்னொரு ரிவ்யூவில் சந்திப்போம். அன்டில் தென், பை.